செயற்கரிய செயல்களை கூறுவதாக இருந்தால் அது கடலை ஒரு பூனை நக்கி குடிப்பதற்கு சமானமான ஒரு செயலாக அமையும் என்று கூறியிருக்கின்றனர். இருக்கின்ற பொழுது செயல்படட்டும், நாளைக்கின்ற அந்த தற்போது நிலை அகரட்டும், என்னுடைய அறிவு, என்னுடைய ஆற்றல், என்னுடைய பேச்சு, என்னுடைய மொழி, என்னுடைய சிந்தனை என்கின்ற செயல்கள் இல்லாது போகட்டும் என்கின்ற அந்த பணிவான நிலைக்கு நான் என்னை இறைவனுக்கு முன்னால் உட்படுத்தி, இறைவனை தவமே புரிந்தன் தன்மலர் விட்டு முற்றாது அறிந்தேன், அவமே பிறந்து அருணியின் முகக்கு அன்பருள்ளாம், சிவமே பிறந்து திருவேசித்திலேன், நீ திருவடிக்கு ஆம்பவமே அருள் கண்டாய் அறியற்றேன் பம்பரணி என்று மாணிக்கவாச சுவாமிகள் கூறிய மாதிரி, உன்னை பேசுவதற்கான தகுதியோ அல்லது உன்னுடைய அழியாக பற்றி கூறுவதற்கான ஒரு சிறு எந்த விதமான உரிமையோ கூட இல்லாத என்னையும் நீ பேச வைக்கின்றாய், என்னையும் ஒரு பொருளாக்கி இந்த மண்ணிலை பிறக்க வைத்தாய், என்னையும் ஒரு பொருளாக்கி இந்த மண்ணிலை பிறக்க வைத்ததன் மூலம் என்னை புழுவாகவோ பூண்டாகவோ மரமாகவோ அல்லது விலங்காகவோ பிறக்க வைக்காமல், என்னையும் ஒரு பொருளாக்கி என்னை மனிதனாக பிறக்க வைத்ததன் மூலம், என்னை சிந்திக்க வைத்ததன் மூலம், என்னை உன்னை அறிய வைத்ததன் மூலம், அதன் வழியாக விரிவுணர வைத்ததன் மூலம் நீயே இந்த அளப்பரிய அந்த செயலை செய்த அந்த பெருந்தன்மையுடன் தான் இன்று உன்னுடைய திருவடியை, உன்னுடைய பெருமையை பேசுகின்ற இந்த தன்மையை தருகின்றாய் என்று அவனையே கொண்டு அந்த உணர்வுடன் இந்த நாங்கள் முதல் பார்த்த இந்த உலகெல்லாம் இருந்து ஒதுக்க செய்யும் என்கின்ற அந்த பாடல் கூட அதை பிரித்து படிப்பீர்களாக இருந்தால் 72 சொற்கள், 72 எழுத்துக்கள் அங்கே அமையும். சேர்த்து படிப்பீர்களாக இருந்தால் 63 சொற்களுக்கு அமையும். ஆகவே அந்த 63 நாயன்மார்களுடைய வரலாற்றினையும் அவர் செப்புவது என்பதற்கு 72 தொகையடியார்களை சேர்த்துதல் என்ற அந்த தன்மையை இந்த வரலாறு சேர்த்துவது என்பதற்கு உதாரணமாக அந்த பாட்டினுடைய வரிவடத்திலேயே ஒரு அற்புதமான தன்மையை சேர்த்தார்கள் அடுத்தவர்கள். அதை போட்டு நாங்கள் சிந்திக்கின்ற இதை பற்றி எண்ணுகின்ற உங்களுக்கெல்லாம் ஒரு விதமான அருளை, ஒரு விதமான அவனையே நோக்கி ஈர்க்கின்ற அந்த தன்மையை அந்த இறைவன் தருகின்றான் என்பதை மிகப்பெரிய இந்த செய்தியாக இருக்கின்றது. இந்த மிகப்பெரிய செய்தியை கூறுகின்ற பொழுது நாங்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாவற்றையும் அவனை சிவமாக்குகின்றான். சித்தமே சிவமாக்கி செய்வன் அத்தனையும் தவமாக்குகின்ற தன்மையுடையவனாகும். ஆகவே அந்த எம்பெருமானுடைய அந்த தன்மையை இந்த இறைவனுக்கு எந்த விதமான பெயரோ ஊரோ இடம் இனமோ வழியோ எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் கடந்து எல்லா வகைகளும் எங்கும் நிறைந்திருக்கின்ற இறைவனாக, எங்குமே பறந்திருக்கின்ற பரவனாக, எல்லாவற்றையும் தாண்டி உள்ளும் வழியில் இருக்கின்ற கடவுளாக, என்னையும் உங்களையும் இந்த உலகையும் உயிர்களையும் இயக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மாபெரும் சக்தியுடைய சூழ்நிலைக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். இங்கே அதற்கு அவருடைய அந்த அருளுக்கு எடுத்துக்காட்டாக கூடம்பட்டியிலிருந்து தவத்திரு பெருமக்குரியமனாசர்கள் வடிவமாகிய இந்து கலாச்சார துறையை கட்டமைத்து வடிவமைத்து இந்த இரு சிவாச்சாரியர்களுக்கு கூட ஆசிரியராக இருந்து, அது மட்டுமல்ல யாழ்ப்பாணத்திலே இந்த சிக்கலான இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருந்த காலத்திலே சைவத்தை மறவாமல் தமிழை மறவாமல் அந்த தங்கி இந்த பணியாற்றிய மதிப்புக்குரிய யாழ்ப்பாண கலாச்சாரத்துறை இந்து கலாச்சாரத்துறை தலைவர் பேராசிரியர் ஒரு துறவியாக, ஒரு உண்மையான ஒரு சிவனடியாராக, ஒரு மெய்யடியாராக இடமீஸ்வரர் ஆலயமும்
பிள்ளையார் இணைந்து இன்று இந்த மகாநாட்டை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற திருக்கோயில் ஒன்றியம் சார்பாக அவர்கள் இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற நேரத்திலே நேற்றைய தினத்தே நாங்கள் கற்ப பிள்ளையார் அருளையும் அதை தொடர்ந்து சிவபுரேஸ்வரனுடைய அருளையும் பெற்று அங்கே இந்த மகாநாட்டை நடத்தினோம். பாருங்கள், ஒவ்வொருடத்திலும் இந்த பிள்ளையாருடைய ஞானமும் இந்த சிவனுடைய அருளும் தொடர்ந்து என்ற அந்த பாரம்பரிய எடுத்துக்காட்டு தனியார் இந்த மாணவர்கள் கூட அந்த விதமாக அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். கட்சியாக நடந்தாலும் கூட அதில் ஒரு தொடர்பு இருப்பதை ஞானத்தின் வழியாகத்தான் சிவனை அறியலாம் என்று கூட இந்த பிள்ளையார் கோயிலுடைய பின்னணியிலே நாங்கள் முதலில் ஞானத்தை பெற்று அந்த பின்னணியில் தான் சிவனை அறியலாம் என்பதை அவன் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற பாக்கியை பார்க்கின்றோம். இந்த பின்னணியை பார்க்கின்ற பொழுதுதான் இந்த சிவ பெரிய புராணம் என்பது இறைவனை அன்பு செய்து இறைவனுக்காக வாழ்ந்து இறைவனை அடைந்தவர்களுடைய வரலாறு. இன்னொரு வகையை சொல்லக்கூடா இறைவனையே பேசுகின்ற வரலாறு. அந்த வரலாறு எதை கூறுகின்றது? நான் ஏற்கனவே கூறியது போல இந்த என்னையும் ஒரு பொருளாக்கி இந்த உலகையே அவர் தோற்றுவித்தான் என்கின்ற அந்த பெரிய பாசச் செயலை கருணை செயலை கூறுகின்றது. அதுதான் சிவஞான போதம் இரண்டாவது சூத்திரம் வந்து உதவியை பந்தை பற்றி கூறியதை அடுத்து அடுத்ததாக பாசத்தை பற்றி கூறும். ஏனென்றால் அந்த இறைவனுடைய பாசம் தான் எனக்கு இந்த உலகத்தையும் இந்த உயிரையும் தந்து என்னை இன்று வச்சிருக்கின்றது. உங்கள் ஒவ்வொருவரையும் வைத்திருக்கின்றது. ஆகவே இந்த உலகத்தை நாங்கள் காண்பதும் இந்த உயிர்களை நாங்கள் பார்ப்பதும் கூட அந்த இறைவனுடைய கருணை பாசம். ஆன காரணத்தினால் தான் அதே இறைவனாக இந்த உலகமும் அதே இறைவனாக இந்த உயிர்கள் இருக்கின்றன என்கின்ற அந்த பின்னணியிலே நாங்கள் இந்த உயிர்களையும் இறைவனையும் போற்றுவதன் மூலமாகத்தான் சிவத்தை கொள்ள முடியும். சிவம் என்றாலே நன்மைத்தல் வந்தவரைத்தான் நாங்கள் நன்மைகளை செய்து என்றுமே தீமை செய்யாது யாருக்குமே துன்பம் செய்யாத மனதால் கூட எந்த விதமான ஒரு சிறு துன்பத்தை கூட உயிர்த்து செய்யாத ஒரு உயர்நிலை அளவிற்கான பயிற்சி நிலையாக இந்த சைவம் ஆகின்றது. ஆகிய சைவம் என்று சொல்கின்ற பொழுது கும்பிடுகின்ற ஒரு மதமாக இருந்த அல்லது ஒரு இனத்துக்கோ அல்லது ஒரு மொழிக்கோ அல்லது ஒரு தேசத்துக்கோ சொந்தமான மதமாக இருந்த எங்கெல்லாம் மாநிலம் இருக்கின்றதோ எங்கெல்லாம் உயிர்கள் இருக்கின்றதோ எங்கெல்லாம் உலகத்தில் அபிவிருத்தி பேசப்படுகின்றதோ எங்கெல்லாம் அடக்குமுறை ஒழுங்குமுறைகள் இருக்கின்றதோ எங்கெல்லாம் மக்களுடைய அந்த இறைவன் படைத்த அந்த சுயமான இயற்பன் வாழ்வனுடைய தேவை இருக்கின்றதோ அங்கெல்லாம் அவர்களுக்கு துணையாக நின்று அவர்கள் வழிநடத்தி செல்கின்ற ஒரு பெருமிதமாக இருக்கின்றது. அதில்தான் பெரிய புராணம் எடுத்துக்காட்டுகின்றனர். அவருமா பார்க்கின்ற பொழுது இன்று திருத்தொண்ட நாயனாருடைய குறுப்பு சின்னமாக இருக்கின்றனர். இந்த திருத்தொண்ட நாயனாருடைய குறுப்பூசி என்பது மிகவும் மிக நுட்பமாக அவதானிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அங்கே திருத்தொண்ட நாயனார் ஒரு மிகப்பெரிய போர்வீரர். அவர் களத்தில் நின்று வாதாபி களத்தில் நின்று அங்கு பெற்ற வெற்றியின் பின்னணியில் தான் அங்கிருந்த பிள்ளையார் வழிபாட்டை முன்பிருந்த தமிழகத்தில் இருந்து வந்த வழிபாடாக இருந்தாலும் இன்று நாம் காண்கின்ற புதிய வடிவத்திலே புதிய மனத்திலே அதை புதுப்பித்து அமைத்தார் என்பது வரலாற்று செய்தியாக இருக்கின்றனர். விதமான ஒரு வரலாற்று மனிதன் அது மட்டுமல்ல நிந்தசை நிர்மாரனுடன் சேர்ந்து மங்கை கிருஷ்ணியாக வந்து நிந்தசை நிர்மாரனை கூண்டாடியாக இருந்த காலத்தில் சிவஞான சுவாமிகள் அழைத்து அவரை மீளவும் சைவத்திற்கு வரவேற்பதற்கான அந்த அருண்பெரும் பணியை செய்ததன் பின்னர் நிந்தசி பெருமாறன் நெய்வேலி யுத்தத்தை நடத்தி வாதாபிக்கு இருந்து வந்த சிற்பொன்று உதவியை பெற்று நடத்தி அந்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் இன்று நாங்கள் தமிழர் என்று வாழ்கின்றோம். தமிழ் மொழி இழைத்திருக்கின்றது. அந்த அந்த மங்கைய கடைசிய அந்த தன்னை செய்திருக்காவிட்டால் சிற்பொன்று வந்த அந்த யுத்தத்தை நிந்தசி பெருமாறன் நடத்தியிருக்காவிட்டால் நாங்கள் இருந்து தமிழராகவோ தமிழராகவோ இருந்திருக்க மாட்டோம். ஏனென்றால் தமிழர்களுடைய எல்லா எல்லைகளையும் பிறமொழிக்கு சிறந்தவர்களால் கைப்பற்றப்பட்டு வந்து வந்திருந்த காலகட்டத்திலே அந்த தமிழை முடிக்க தமிழர்களை முடிக்க தமிழ் மண்ணை முடிக்க என்று பெருமக்கூடியவராக மங்கை கரிசியார் விளங்குகின்ற காரணத்தினால் தான் மங்கை கரிசியார் மீட்டான் இறைவனுக்கு மட்டும் பதினம் பாடிய திருஞான சுவாமிகள் மங்கை கரிசியாரையும் அவருடைய பேரத்தை பாடியதையும் புரட்சியாளருடைய பேரத்தை பாடியதையும் நாங்கள் இந்த திருத்தூர புராணத்தை பார்க்கின்றோம். அவரை நாங்கள் எதிர்ப்பது இது எதிர்காட்டுகிறது சொன்னால் இறைவனுக்காக தங்களுடைய மண்ணுக்காக மக்களுக்காக வாழ்ந்த ஒவ்வொருவரையும் இறைவன் போட்டுகின்றான் இறைவன் வழிபடுத்துகின்றான். வாழ்க்கை காலத்தில் அவர்கள் அந்த தன்மையை பெறாவிட்டாலும் கூட காலத்து மூட்டத்தில் பெறுவார்கள் என்று அந்த உயர்ந்த தன்மையை காட்டுகின்றனர். இந்த சிற்பங்கள புராணத்துக்கு ஒரு சிக்கலான நிலை இருக்கின்றது. இறைவன் பிழைத்திருக்கிறான் என்பது ஒரு நிலை. அது சில வழியில் இந்திய சைவத்துக்கு எதிராக பேசுவவர்கள் கூட அதை கிண்டலாக கேட்பார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் கூட ஆப்ரஹாம் வந்து தன்னுடைய மகனைத்தான் இறைவனை பகிர்ந்தான் என்ற வரலாறு என்பதை அவர்கள் மறந்து கொள்கிறார்கள். எல்லா மதத்திலும் எல்லா பாசங்களையும் விட எல்லா உறவுகளையும் விட இறைவனுடைய பாசமும் இறைவனுடைய அந்த உறவை பெரியதென்று காட்டுவதற்காக பல நிகழ்ச்சிகள் பல நிகழ்வுகள்
பல புனை கதைகள் கூட கூறப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் எல்லா உறவுகளையும் விட, எல்லா பாசத்தையும் விட இறுதியாக நிலைக்கின்ற பாசம், எல்லாத்தையுமே விட்டு செல்கின்ற நேரத்திலே எங்களுக்கு என்றுமே ஆதரவாக இருக்கின்ற பாசம், எப்பொழுதும் நீங்கள் தான் தாழ்வார்கள் என்று நான் வாழ்கின்ற பொழுதும் வாழ்ந்து முடித்த பிறகு கூட எங்களுக்கு இருக்கின்ற பாசம் இறைவனுடைய பாசம் என்று எடுத்துக்காட்டுவதற்காக தான் சிறுகின்ற பிராணத்திலே அந்த பிள்ளையுடைய அந்த கரியை கேட்ட வரலாறு அமைக்கப்படுகிறது. அங்கே கூட அந்த பிள்ளைகளை சாப்பிடவில்லை. வெளிப்படுத்துவதற்காக அந்த பின்னணியை அவருடைய பிள்ளையை அவர்களுக்கு வந்து கரிசமத்துமாறு கேட்பதன் மூலம் அந்த உணர்வை அந்த இதை உண்மையாக சொல்ல போனால் இந்த ஒரு 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 நனவோட்டிலேயே அவர் செய்த அந்த விளைப்பயனில் அவரை அனுபவித்து வைப்பதற்கான உத்தியாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் நேர்கள் சைவனையும் விளங்க உலகம்தான் என்பதை பெரிய புராணம் தருகின்ற மிகப்பெரிய செய்தி. அதுவே சைவ நதியாளர்களை சைவ சூழ்நிலையாக தோன்றியிருக்கின்ற மந்திர மொழி. அந்த மேய்மைகள் சைவ நீதி என்பது எந்த ஒரு நிலையிலும் நீதிக்கெதிராக செயல்படாத நிலை. நீதிக்கெதிராக செயல்படாத நிலை என்றால் என்ன என்று கேட்டால், நான் என்ன செய்கிறேனோ, நான் எதை செய்கின்றேனோ அதற்கான பயனை நான் அனுபவம் தீர்த்திகிறேன் என்று. இதனை மாற்றுவதற்கான சக்தி யாருக்குமே இல்லை, இறைவனுக்கு கூட இல்லை என்று நான் தெய்வத்துக்கு அலாதவன் என்று முயற்சிகள் நிகழ்த்த கூடியவர் என்று வழி சொன்னான். அதாவது இறைவனாக இருந்தாலும் கூட நீங்க சகராதவன் அந்த பலனை அனுபவிக்க வச்சுத்தான் உண்மையான தவிர, அந்த பலனை அனுபவிப்பதற்கான தந்தையாக, அந்த பலனை அனுபவிப்பதற்கான வைத்தியனாக, அந்த பலனை அனுபவிக்கும் பொழுது துன்பத்துக்கு பக்கத்தில் இருந்து துணை செய்கின்ற தாயாக இருப்பானே தவிர, உன்னுடைய வினையை நீ செய்கின்ற வினையை அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி ஒவ்வொருவருமே அனுபவித்தாகும் என்கின்ற அந்த மந்திரமொழி தான் மேன்மைகள் செய்வனி விளங்குவதற்காக என்ற பெரிய புராணத்தினுடைய அடிப்படை தன்மை. இந்த உண்மையை உணர்ந்தவன் தான் ஒரு சிவனடியாராக வாழக்கூடியவன். நான் செய்கின்ற அந்த செயல் எனக்கு நன்மை தருகின்ற பின்ன புறப்பட்ட அதனால் தான் சித்தாந்தத்திலே தெளிவாக இருந்தாலும் நன்மைகள் எல்லாம் பொங்கலந்தாகவும் தீமைகள் எல்லாம் இருப்பதாகவும் மாறும். அப்படி நான் நன்மை செய்வதாக இருந்தாலும் சரி தீமையை செய்வதாக இருந்தாலும் சரி, நான் என்கின்ற தற்போதத்தில் செய்கின்ற பொழுது அது எனக்கு புறப்பட்ட அந்த புறப்பின் காரணமாக நான் விரும்பவும் இந்த சுழற்சிக்குள்ளே சுழன்று கொண்டே இருப்பேன். ஆனால் அந்த மாற்றுவதாக இருந்தால் என்ன வழி, அதுதான் இந்த 63 நாயன்மார்களுடைய வரலாறு கூறுகின்றது. இந்த 63 நாயன்மார்களுடைய வரலாறு என்ன கூறுகின்றது சொன்னால், நான் செயல்படவில்லை, இறைவனே செயல்படுகின்றான், இறைவனே செலுத்தி இருக்கின்றான், இறைவனே செலுத்தி இருப்பது என்னுடைய வினைப்பயனை அனுபவித்து நான் அவளை வந்து அடைவதற்காக. நான் இருக்கின்ற நிலையை என்று நான் படித்தவன், நான் செல்வம் உள்ளவன், நான் வீரம் உள்ளவன் என்று இந்த உலகத்தை அடக்குவதற்கோ ஆடுவதற்கோ, இந்த உலகத்தை நான் என்னுடைய நினைத்துக் கொண்டு வாழ்வதற்காகவே இவர்கள் செலுத்தவில்லை. என்னை இவர்கள் செலுத்தினுடைய நோக்கம், நான் என்னுடைய பிறவி பயனை முடித்து நான் தோட்டம் பெற்ற அந்த தன்மையை கொண்டு நான் அந்த வினைப்பயனை நுகர்ந்து அதன் பின்னர் அவனை விருத்தாடி அடைய காலத்தின் ஒரு நாள் இல்லாமல் போகின்ற பொழுது அந்த நிலையத்தை இருந்த பொழுது என்றுமே இன்பமாக என்றுமே
எனக்கு ஆறுதலாக மேற்கொள்ளும் இன்னைக்கு நீங்கள் அந்த கற்பை வென்றுமையை கொண்டவனாக இருக்கின்ற அந்த இறைவனை நான் அடைய வேண்டும் என்று இருக்கிறது தெரிந்தது. அதிகாரத்தில் தெரிந்த பொழுது நான் இலட்சியிலே என்ன தண்ணி செய்யப்பட்டது எனக்குத்தான் இந்த புகழ் இன்னாடியே நடத்தப்படுகின்றது நான் சகலத்திற்கும் பொது என்கின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே தோன்றும். அது என்னுடைய மனித இயல்பு. அந்த மனித இயல்புக்கு அப்பால் அதை சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய தன்னுடைய திருப்பாட்டை திருப்பும் ஒரு திருப்பாட்டு அழகாக சொல்லுங்கள். இந்த தேவாரத்தை இந்த தேவாரத்தினுடைய வெளிப்பாடாக தான் பெருமான் இருந்தது என்பதை நான் மனதில் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நான் நெத்தமிழ் வந்த ஞான சம்பந்தன் நாவின்கரையன் நாளை கோபானம் கச்சசூதன் நச்சாக்கியன் சிலந்தி கண்ணப்பன் கணம்புள்ள நெஞ்சியர்கள் குற்றம் செய்யினும் குணமிழக்கருதன் கொள்கை கண்டு என் குறைகள் அடைந்தேன். பொத்திரல் மணி கமலங்கள் மலரும் பொய்கை சூழ் திருப்புன்கூர் உலாமை என்று சொல்லி மிக அழகாக அந்த திருப்புன்கூர் தேவாரத்தை திருப்பாட்டை கூறியிருந்தார். என்ன சொல்கிறார் என்றால் இந்த நாங்கள் குற்றம் செய்யினும் அதன் குணமாக கண்டு ஏற்பவர் நிலையம் அதைத்தான் இந்த பெரிய புராணம் தெளிவாக உங்களுக்கு எடுத்துக்காட்டுகிறது. அங்கே இருக்கின்ற நாயன்மார்கள் எல்லாருமே குற்றம் செய்தார்கள், நாங்களும் குற்றம் செய்தவர்கள் தான். அந்த குற்றத்தை இறைவனுக்கு முன்னால் வெளிப்படுத்தி நீயே என்னுடைய இந்த ஆணவத்தை இந்த அகங்காரத்தை அடக்கி நான் குற்றம் செய்கின்ற இந்த போக்கை மாற்றி நீயே என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வேகத்தை அந்த உறுதியை என்னுடைய மனதில் ஏற்படுத்தியிருந்த பொழுதுதான் சிவனடியான் என்கின்ற அந்த தகுதிக்குள்ளாகின்றோம். சிவனடியான் என்று சொல்கின்ற பொழுது அங்கே நன்மத்தினமே உருவாகின்ற வாழ்கின்ற அந்த நன்மத்தினத்தை உருவாக்கக்கூடிய முறையில் என்னுடைய ஆற்றலை என்னுடைய அறிவை என்னுடைய அனைத்தையுமே நாங்கள் பயிர் வாழ வேண்டும். அத்தகைய ஒரு தன்மை தோற்றுவிப்பதற்காகத்தான் இந்த கடந்த 15 ஆண்டுகளாக நடந்த திருமண அவருடைய கருணையினால் அவருடைய அன்பினால்